ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அணைக்கம் அரசு வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாற்பதுக்கு மேற்பட்ட காலிப்படை கூடிய ஒரு தரமான அரசு வேலை தான் இதற்கு தகுதின்னு பார்த்தீங்கனாக்கா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நாற்பது விதமான பதவிகள் நாற்பது போஸ்ட்டே கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் தான் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்ச சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிமூணாயிரமும் அதிகபட்சம் இருபத்தையாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் கிட்டே இருக்குது ஒரு எந்த ஒரு தேர்வும் கிடையாது நிரந்தரமான அரசு வேலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா கண்டினியூ ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா அரசு வேலையில் இல்லை சார்ன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க இது உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க பிடிஎஃப் ஃபார் மட்டும் டவுன்லோட் ஆயிடும் நோட்டிஃபிகேஷன் க்ளியராக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் இது ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண பாருங்கள் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம் இருந்து நீங்களே அப்ளை பண்ண முடியும் இதுதான் நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் இது இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹெல்த் ஹர்பன் ஹெல்த் மிஷன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு எனி கிராஜுவேட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணால் ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சேலரி கொடுத்துருக்காங்க அதுக்கட்ட பார்த்தீங்கனாக்கா எஸ்பிஐஹெச் இது வந்து ஸ்கீம் இந்த ஸ்கீமில் இதுக்கு இந்தந்த போஸ்ட்டில் எடுக்கிறாங்கன்றமே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது போஸ்ட்டும் பார்த்தீங்கனாக்கா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு பத்தாயிரரூபா சேலரி கொடுத்துருக்காங்க மூணாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஹயரிங் பேசிக்ஸ் பேசிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தாயிர ரூபா பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூறுரூவா சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ரூபா நாலு இருபத்தஞ்சு நாள்தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரோக்ராம் அபியன் பார்த்தீங்கனாக்கா அதுக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பத்தாயிரூபா போ பத்தாயிரரூபா சேலரியில் பிபிபிஎம்யூ டென்டல் சர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு போஸ்ட்டு கிட்ட இருக்காங்க பிடிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் முப்பத்தி நாலாயிரம் ரூபா சேலரி கொடுத்துருக்காங்க டென்டல் அசிஸ்டன்ட் டென்த்து ஸ்டாண்டர்டு எக்ஸ்பீரியன்ஸில் டென்டல் ஐஜீன்ஸ் வந்து படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் பதிமூணாயிரத்தி ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்டன் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க இருபத்தி மூணாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க நியூஷன் நியூட்ரிஷன் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க நியூட்ரிஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஐடி கோஆர்டினேட்டர் எம்எஸ்சி ஐடி பிஇ முடிச்சவங்க இருபத்தாயிரம் ரூபாய் சேலரி சூப்பரான சாலரி இது பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணால் ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் ஒரு போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க ரேடியோலஜி ஓடி அசிஸ்டன்ட்டு நர்சிங் அசிஸ்டன்ட்டு தனித்தனியாகவே போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா எயித்து ஸ்டாண்டர்ட் கோ போஸ்ட்டு கூட இருக்குது செக் பண்ணீங்க பி ஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சோம் கேட்டிருக்காங்க வச்சுருக்காங்க முப்பத்தெட்டு போஸ்ட்டு இது இந்த பதவிகள் பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலும் தற்காலிக டெம்பரவரி போஸ்ட்டாக தான் எடுக்கிறாங்க பர்மனென்ட் போஸ்ட்டு கிடையாது டெம்பரவரி போஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பதினோரு மாதங்க பழைய நியமன ஒப்பந்த பத்திரம் அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருங்க ஒவ்வொரு பதினோரு மாதத்துக்கு அப்புறம் ரெண்டு பண்ணுவோங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க காலி பணியினர்கள் மாறுதலுக்கு உட்பட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் நீங்க அப்ளை பண்ணணும் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் நாள் பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்க்கலாம் இதான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலி சொல்லி உங்களுக்கு பேஜ் ஒன் பேஜ் டூன்னு இருக்குது ஒரு ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது ரெண்டுத்தையும் க கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிடும் மலம் விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற விண்ணப்பங்கள் நேரிலோ அதில் தபால் மூலமோ மின்னஞ்சல் மூலமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லிட்டாங்க ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வெறும் ரெண்டே ஸ்டெப் தான் பேஜ் ஒன் பேஜ் டூன்றது கிளிக் பண்ணிட்டு ஒரு ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ